Hi friends, welcome to tutorchurch.com. நம்ம PHPல அரேல யூஸ் பண்ற இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபங்க்ஷன் பாப். பாப் அப்படிங்கிறது எதுக்காகனா, இப்போ நம்ம ஒரு அரேல நம்ம நிறைய வேல்யூஸ் கொடுத்துருப்போம். அந்த வேல்யூல எண்ட் ஆஃப் தி வேல்யூலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு வேரியபிளில் அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நேம் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் அரே ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 3 வேல்யூஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கறதுனால இந்த குவட்டேஷன் மார்க். நேம் கொடுக்குறேன், பர்சனோட நேம் ராம் சாமன் டாம் அண்ட் எண்டில் செமிகோரன். இப்போ எனக்கு அரே ஃபங்க்ஷனுக்குள்ளே 3 செட் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்குது. அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன், டைரெக்டாக அரே அண்டர்ஸ்கோர் பாப் அப்படிங்கிற இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், நேம்ங்கிற வேரியபிளை நான் கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூஸ்லேருந்து தான் எண்ட் ஆஃப் தி வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரிண்ட் அண்டர் ஸ்கோர் ஆர் சேம் அதே வேரியபிளை நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம், செமிகோலன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ராம் சாம் அது மட்டும்தான் இருக்குது. டாம் அப்படிங்கிற வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் அரே குள்ளே இருக்க ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வேல்யூ ஆர் நியூமரிக் வேல்யூ எதுவாக இருந்தாலும் எண்டில் நம்ம ஒரு வேல்யூவை டிலீட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அரே பாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு லாஸ்ட் செட் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த இன்பிட்வீனில் ஒரு வேல்யூ நம்ம டெலிட் பண்ணணும் அப்படிங்கும் போது ரன் டைமில் நம்ம டெலிட் பண்ணணும். இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அரே பாப் யூஸ் பண்ணோம்னா நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரே பாப் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு வேரியபிள் நம்ம கால் பண்ணிட்டோம்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அகைன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு மேனுவலாக அதை எரேஸ் பண்ணணும்னு நெசரி இல்லை. ஸோ நமக்கு இங்கே ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்துட்டோம், அதனால் நமக்கு இது சிம்பிளாக இருக்குது. பட் லார்ஜ் நம்பர் ஆஃப் கோடிங்ஸ் வரும்போது நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஈஸியாக வேலை நடக்கும் அண்ட் ரன் டைமில் நமக்கு அந்த வேல்யூ டெலீட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த அரே பாப், எண்ட் ஆஃப் தி வேல்யூவை டெலீட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த அரே பாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.